ஸ்டார்ட் அப் நிறுவனங்களை தொடங்குவோருக்கு உதவ மத்திய அரசு சார்பில் 1000 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படும் என்று பிரதமர் நரேந்திரமோடி அறிவித்துள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற ஸ்டார்ட் அப் நிறுவனங்களுக்கான சர்வதேச உச்சி மாநாட்டில் பிரதமர் நரேந்திரமோடி இன்று மாலை உரையாற்றினார். ஸ்டார்ட் அப் நிறுவனங்களுக்கான பிராரம்ப் என்ற இந்திய சர்வதேச உச்சி மாநாடு தில்லியில் நேற்று தொடங்கிய நிலையில் இன்று அந்த உச்சி மாநாட்டில் காணொலி வாயிலாக பங்கேற்றார். இந்த நிகழ்ச்சியின்போது ஸ்டார்ட் அப் நிறுவனங்களின் பிரதிநிதிகளுடன் பிரதமர் கலந்துரையாடினார். பின்னர் உரையாற்றிய பிரதமர், முன்பு பெரும்பாலான மக்கள் பணிக்கு செல்லவே விரும்பியதாகவும் தற்போது தாமே ஸ்டார்ட் அப் நிறுவனங்களை தொடங்கலாம் என்று விரும்புவதாகவும் தெரிவித்தார். பிம்ஸ்டெக் அமைப்பில் உள்ள நாடுகள் அனைத்தும் ஒன்றிணைந்து செயல்படுவதாகவும் டிஜிட்டல் இணைப்புகளை வலுப்படுத்த இந்த நாடுகள் செயலாற்றி வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார். ஸ்டார்ட் அப் இந்தியா தொடங்கப்பட்டு இன்றுடன் 5 ஆண்டுகள் நிறைவடைவதாக அவர் குறிப்பிட்டார். இந்த மிகப்பெரிய இயக்கம் தொடங்கப்பட்ட இதே நாளில் இந்த ஆண்டு மாபெரும் தடுப்பூசி இயக்கம் தொடங்கப்பட்டுள்ளதாகவும் பிரதமர் கூறினார். ஸ்டார்ட் அப் நிறுவனங்களை ஊக்குவிக்கும் பொருட்டு 1000 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாகவும் இது அந்த நிறுவனங்கள் தொடங்க மூலதனத்தை எளிதில் பெற வழிவகுக்கும் என்றும் அவர் தெரிவித்தார். அரசின் மின்னணு சந்தை இணையதளத்தில் 8000 ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் பதிவு செய்துள்ளதாகவும் அவை இதுவரை 2300 கோடி ரூபாய் அளவிற்கு வர்த்தகம் புரிந்துள்ளதாகவும் பிரதமர் கூறினார். ஆர்த்திக் பேக்ரவுண்ட் சே ஆனே வாலே யுவா பி அப்னி பிரதிபா அப்னி சோச் கோ ஜமீன் பர் உதார் பா ரஹே ஹே. பிராரம்ப் என்ற இந்த உச்சி மாநாட்டிற்கு மத்திய தொழில் மேம்பாடு மற்றும் உள்நாட்டு வர்த்தகத்துறை இம்மாநாட்டிற்கு ஏற்பாடு செய்திருந்தது. கடந்த 2018 காட்மாண்டுவில் நடைபெற்ற பிம்ஸ்டெக் உச்சி மாநாட்டில் பிரதமரின் அறிவிப்பை தொடர்ந்து இம்மாநாட்டிற்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. 25 நாடுகளைச் சேர்ந்த 200க்கும் மேற்பட்ட நிபுணர்கள் இம்மாநாட்டில் பங்கேற்றனர். மொத்தம் 24 நிகழ்ச்சிகளுக்கு மாநாட்டில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது.